ஒரு கதை சொல்லிட்டா சார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது T20 வேர்ல்டு கப்புக்கான இந்தியன் ஸ்குவாடோட ஸ்வாட் அனாலிசிஸ். ரொம்ப நாளாவது கிரிக்கெட் அனாலிசிஸ், கிரிக்கெட் டீம் அனாலிசிஸ் பண்ணி காத்திருக்கிறதுல வலியோடு சேர்ந்து ஒரு சுகமும் இருக்குது. நடுவில் நடந்து முடிஞ்ச இந்த தனியார் தொடர், 20 ஓவர் தொடருக்கான ரிவ்யூஸ் நான் தரல, அனலைசிஸ் நான் பண்ணலை. ஏன்னா அதில் எனக்கு உடன்பாடு அந்த அளவுக்கு இல்லை. இது நம்ம நேஷனல் டீம், ஸோ திருப்பி வந்திருக்கோம். ஜென்ரலாகவே இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மென்டாலிட்டி மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்டம் பேஸ் பண்ணதாக இருக்குது. இது ஒரு 30-40 வருஷமாகவே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். வேரஸ் நீங்கள் ஒரு சாம்பியன் டீம் ஆஸ்திரேலியா மாதிரியான டீம் பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் கோயிங் பிஹைண்ட் ஸ்டார்டம். அங்கே இந்த நட்சத்திர வீரர் இருக்கார், இந்த நட்சத்திர வீரருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்ட்டு அவரை முன்னிலைப்படுத்துறது இல்லை. அங்கே எப்பவுமே டீமை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க. அது நம்ம இந்தியன்ஸ்கிட்ட மிஸ் ஆகுது. இந்த வாட்டியும் ஸ்டார்டம் பேஸ் பண்ணி தான் பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்குது. இப்போ நம்ம டீமோட பேட்டர்ஸ், பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ், இந்த 4 கேட்டகரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரியை பேட்டர்ஸ். பேட்டர்ஸில் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா கேப்டனாகவும், யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனராகவும், ஓப்பனிங் பேட்டராகவும், விராட் கோலி ஒன் டவுன் பேட்டராகவும், அப்புறம் T20 ஃபார்மேட் ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் 360 டிகிரி சூரியகுமார் யாதவ், இவங்க 4 பேர்த்த தான் பேட்டர்ஸாக அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஹார்திக் பாண்டியாவை வந்து அவங்க ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலையும், சிவம் துபாயை வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலையும், ரவீந்திர ஜடேஜாவை வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியும், அக்ஷர் பட்டேலை வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலையும் சேர்த்துருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ்னு பார்த்தா ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி அண்ட் ஸ்கை, இவங்க 4 பேர் தான் பேட்டராக வச்சுருக்காங்க. இந்த பேட்டர்ஸ்லேயே என்ன கேட்டிங்கன்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பவுலிங் கொடுத்தே ஆகணும், சின்ன வயசாக இருக்கிறதுனால அவரை என்கரேஜ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா டீம் இந்தியாவுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. பவுலிங் அட்டாக் பண்ணுறதுல டீமோட டைனமிசம் வந்து மிஸ் ஆகும், டைனமிக் வந்து மிஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு நிறையவே இருக்குது. ஸோ அவருக்கு பவுலிங் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத லெட் இஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல். இதில் நான் வந்து ஜடேஜாவையும் அக்ஷர் பட்டேலையும் ஆல்ரவுண்டராக ஒத்துக்கிற அதே ஸ்டேஜில் சிவம் துபேவையும் ஹர்திக் பாண்டியாவும் ஆல்ரவுண்டராக ஒத்துக்க முடியாது. சிவம் துபேவை ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல பேட்டராக கூட ஏற்றுப்பேன் நான். பட் ஹார்திக் பாண்டியா இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் இன்னும் ப்ரூஃப் பண்ணவே இல்லை. அவரை எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டீமில் கன்சிடர் பண்ணாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இந்த கொஸ்டின் மார்க்குக்கு ஆன்சர் வந்து அவங்க பிளேயிங் பண்ணும்போது தான், ப்ளே பண்ணும்போது தான் அவரோட கேப்பபிலிட்டி எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு கொஸ்டின் மார்க் என்னை பொறுத்த வரைக்கும். விக்கெட் கீப்பர்ஸில் ரிஷப் பண்ட், நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். ரிஷப் பண்ட் வந்துட்டால் டீமோட ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவல் வந்து ஒரு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஸோ ரிஷப் பண்ட் வந்து எப்பவுமே பிளேயிங் லெவலில் இருக்கணும் எனக்கு பொறுத்த வரைக்கும். சஞ்சு சாம்சன், நீங்கள் சிவம் துபாயோ ஹார்திக் பாண்டியாவோ பேட்டராக மட்டும் கன்சிடர் பண்ணி அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் கன்சிடர் சஞ்சு சாம்சன் ஆஸ் அ பேட்டர். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ பேட்டர்ஸ் பார்த்தோம், ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தோம், விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்துட்டோம். பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குல்தீப் யாதவ் வச்சுருக்காங்க, சஹல் இருக்கார், ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார், ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார், முகமது சிராஜ் இருக்கார். இதில் இவங்க 5 பேர் தான் இவங்க பவுலர்ஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா எப்பவுமே ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலர், அவர் இல்லாமல் ஸ்குவாட் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு ஸ்கில்ஃபுல் பவுலராக இருக்கார். முகமது ஷமி இருந்திருந்தால் இந்த வெப்பன்ஸ், பும்ரா ஷமி அப்படிங்கிற வெப்பன்ஸ் வந்து ஒரு நல்ல காம்போவாக இருந்திருக்கும். ஷமி இல்லாத பட்சத்தில் ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும்தான் ஒரு ஸ்கில்ஃபுல் பவுலராக எனக்கு தோன்றுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், நல்ல மெச்சூர்ட் பவுலர். இப்போது அவர் வந்து பிளேயிங் லெவன்லேயும் இருக்கணும். நம்ம ஓடிஐலேயே பற்றி பேசணும், அவரோட பேட்டிங் எகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸில் நல்லா பண்ணியிருந்தார். அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியும் விக்கெட் லூஸ் பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவருக்கு ஒரு பேட்டராகவும் ஒரு ஆல்ரவுண்டராகவும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அப்புறம் சஹல், சஹல் வந்து நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு. இப்போது நடந்து முடிஞ்ச தனியார் தொடரில் கூட நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு. அவர் பால் பேஸ் வந்து கொஞ்சம் வேரியன்ட் காமிக்கிறாரு. வெஸ்ட் இண்டீஸ் பிச்சஸ்க்கோ ஆகட்டும், இல்லை அமெரிக்காவோட சவுத் அமெரிக்கன் பிச்சஸ்க்கு ஆகட்டும், அங்கே ஃப்ளாரிடா, டெக்சஸ் அது மாதிரி பிச்சஸ்க்கு இவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஹர்ஷ்தீப் சிங் வந்து எனக்கு பிளேயிங் லெவனில் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான்.
ஏன்னா நடக்க போகிற கண்டிஷன்ஸ், வெதர் கண்டிஷன்ஸ் வந்து அது மாதிரி ஒரு என்ன இவர் எப்படி உள்ளே வைக்கிறதுக்கு டைனமிக் இருக்குமா டீமில், டைனமிசம் இருக்குமான்னு தெரியல. முகமது சிராஜும் அப்படி தான், முகமது சிராஜ்கிட்ட அக்ரஸிவ் இருக்குது. கோலியும் பேட்டராக பார்க்கும்போது, முகமது சிராஜ் பவுலராக பார்க்கும்போது இந்த ரெண்டு காம்போவும் சேரும்போது ஆப்போனன்ட் டீமுக்கு அந்த அக்ரஸிவ் கொடுப்பாங்க. நான் எதிர்பார்த்து இந்த பிளேயிங் லெவனில் இல்லாத பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு லாஸ்ட்டாக அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் கூட நல்லா ஃபீல்டிங்கும் பண்ணார், நல்ல பேட்டராகவும் இருந்தார். ரொம்ப அவரோட அக்ரஸிவ்னஸ் வந்து ரொம்பவே கண்ட்ரோல்டாக அக்ரஸிவ் கண்ட்ரோல்டு அக்ரஸிவ் வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் கிடைக்கும், அதை விட்ட இருக்குது. அந்த இன்டென்ட்டை வந்து இப்போ டீம் இந்தியா வந்து மிஸ் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த பவுலர் அப்படிங்கும்போது மோஷின்கான அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஹர்ஷ்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பால் வந்து லெக் சைடு பேட்டரோட லெக்ஸுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவார். வேறஸ் மோஷின்கான்ட்ட அந்த வேரியன்ஸ் இருக்கும். மோஷின்கானை கன்சிடர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தேன், கன்சிடர் பண்ணலை. மேபி சம் ஆஃப் தி சான்சஸ், சம் ஆஃப் தி அதர் தாட்ஸ் இருக்கலாம். அப்புறம் அந்த ரிசர்வ் பிளேயர்ஸில் ஆவேஷ்கான் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நான் நடராஜன் எதிர்பார்த்தேன். நடராஜன் வந்து அவரை 15s வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஹீஸ் பேக் வித் ஹிஸ் யாக்கர்ஸ். யாக்கர்ஸ் வந்து எப்பவுமே நல்ல வெப்பன்ஸ். எந்த ஒரு அக்ரெசிவ் பேட்டராக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு டிஃபென்சிவ் பேட்டராக இருந்தாலும் யாக்கர்ஸ்க்கு எதிராக தே ஹாவ் டு திங்க் ட்வைஸ் பிஃபோர் தே ஆர் ஆன்சரிங். ஸோ நடராஜன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சாய் சுதர்சன் மிஸ் பண்ணுறேன். ஃபீல்டிங்கில் இருக்கிற டீம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டம்னால ஃபீல்டிங்கை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன அதை கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நான் உங்கள்கிட்ட கேட்குறது தான், நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை பார்த்தின கமெண்ட்ஸை ப்ளீஸ் ஆட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.